ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் இருக்கிற ரோடில் கௌஸ்தபம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. 1000 ருபீஸ் ரூம்ஸ் அது. அந்த கௌஸ்தபம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ரோடுக்கு பேக் சைடில் ஒரு ரோடு போகும். ஸோ எக்ஸாக்டாக கௌஸ்தபம் கெஸ்ட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடோட இறக்கத்தில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சைடாக போய் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாலாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு திருமலாவில் இருக்கிறத ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதன் வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். திருமலாவுக்கு மூலவர் தரிசனத்துக்கு வருவோம். சுவாமி தரிசனம் பார்த்துட்டு டைம் இருந்தால் சுற்றி இருக்கிற கோயில்களுக்கு போவோம். பாப விநாச வரைக்கும் போவோம். அந்த சைட் சிலா தோரணம் ஸ்ரீவாரி பாதம் வரைக்கும் கூட போயிருப்போம். இந்த சைட் நம்ம மோஸ்ட்லி வந்திருக்க மாட்டோம், ஏன்னா இங்கே நமக்கு எதுவும் ஒர்க்கு கிடையாது. பட் இங்கே ஒரு சக்தி வாய்ந்த கங்கம்மா கோயில் இருக்குது, அண்ட் ஒரு சின்ன ஏரியா இருக்குது ஊர் மாதிரி. இன்கேஸ் நீங்கள் இந்த சைடு வந்திருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், எதுக்கு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் இந்த சைட் கூட வந்திருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிஸ் அந்த பக்கமாக இருக்கிற சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படி இப்படியே நம்ம போயிடுவோம். ஸோ அந்த ரோடோட இறக்கத்தில் வந்தால் இந்த கோயில் திரிபுரசுந்தரி அம்மன் கோயில். ரொம்ப அழகாக மூலவர் அம்மனை அலங்காரம் பண்ணி உள்ள நிறைய சன்னதிகளும் இருக்குது. ஐயப்பன் இருக்கார், நவகிரகம் இருக்குது, சிவலிங்கம் இருக்கார், பிள்ளையார் முருகன் சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுமே இந்த கோயிலில் இருக்குது. திரிபுரசுந்தரி அம்மன் கோயில். ஸோ இந்த இதான் அந்த கோயில். நம்ம ஊர் சைடு எப்படி கஜ கஜன்ட்டு வீடோட ரோடெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஏரியா இருக்குது திருமலால. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஐயர் தெலுங்கில் தான் பேசுனாங்க, ஸோ ரொம்ப கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ இங்கே போய் கும்பிட்டுட்டு அடுத்து நடக்க ஆரம்பித்தோம். நிறைய வீடுகள் இருக்குது இந்த சைட். நம்ம ஊர்லலாம் எப்படி வீடு இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்குது. சுற்றிலும் மலை இருக்குது, மரங்கள் நிறைஞ்சிருக்கு, அண்ட் இந்த மாதிரி ரோடும் இருக்குது, ரெண்டு சைடும் வீடும் இருக்குது. நார்மலாக நம்ம எப்படி நம்ம ஊர் சைடு லீவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் இங்கே லீவ் பண்ணுறாங்க. பட் இந்த ஏரியா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ரொம்ப ஆசையாக இருக்கும் திருமலாவில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா ஸ்டே பண்ணுறதுக்கு, அதாவது வாழ்கிறதுக்கு நம்ம இங்கே பர்மனெண்ட்டாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை கிடச்சிது. பட் என்ன ரூல்ஸ்னு தெரில, நமக்கு தெலுங்கு தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை ஆந்திர பிரதேஷ் ஐடி கார்டு எதுவும் வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் போனதுனால நான் கேட்க முடியல. எஸ்எஸ்டி டோக்கன் வைகுண்ட ஏகாதேசிக்கெல்லாம் கொடுத்தப்போ 1000 டோக்கன்ஸ் திருமலா ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் டிடிடியில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃபுக்காக கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தா இந்த ஃபுல் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த சைடு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் ஷேர் பண்ணியிருந்தேன் கைலாசம், அங்கே போகிற வழியில் கூட குவார்டர்ஸ் டைப் வீடெல்லாம் நிறையா இருக்குது. திரிபுரசுந்தரி அம்மன் கோயிலேருந்து நேராக நடந்து வந்தால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபஸ்ட்டு ரைட், அந்த ஃபஸ்ட்டு ரைட்டில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பயம் இல்லை, இங்கே நிறைய வீடுகள் இருக்குது. டே டைமில் நம்ம போகலாம், நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா. திருமலாவில் மொத்தம் 7 கங்கம்மா கோயில்கள் இருக்குது, 7 காவல் தெய்வங்கள். பாட்ட கங்கம்மா பற்றி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்களும் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க பாட்ட கங்கம்மா கோயிலுக்கு. ஸோ அந்த அம்மன் ஒரு அம்மன். இப்போ பார்க்க போகிற இந்த அம்மன் இன்னொரு அம்மன், பால கங்கம்மன். இன்னொரு கோயிலுக்கு போனேன் ஆக்சுவலாக, அதுவும் ஒரு அம்மன் கோயில் தான். அந்த இடமும் சூப்பராக இருந்தது. அங்கே அர்ச்சகர் இருந்தார், தமிழ் சூப்பராக பேசினார். வேலூரில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா,
திருமலால ஒரு காலத்தில் 1,000,000 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்ததாகவும் அது ஒரு 7 ஏரியாவாக பிரித்து, ஸோ ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு காவல் தெய்வம், கங்கம்மா அப்படிங்கிறது காவல் தெய்வம் இருந்ததாகவும், ஒரு ஒரு காவல் தெய்வம் இருக்கிற இடத்துக்கிட்டேயும் ஒரு சிமெட்ரி இருக்குமா, சூடுகாடு அதுவும் இருக்குமா, ஒரு சிவன் கோயில், ஒரு ஆஞ்சநேயர் கோயில். சரி, இவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த 7 கங்கம்மா கோயிலுக்கும் போய் பார்த்தா 7 கங்கம்மா கோயிலையும் இருக்குது. அம்மன் இருக்காங்க கங்கம்மா, சிவன் இருக்காங்க, ஆஞ்சநேயரும் இருக்காங்க. ஒரு சில இடங்களில் சிமெட்ரி இருந்தது, பட் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாட்டகங்கம்மா கோயில்கிட்ட மட்டும்தான் சிமெட்ரி இருக்குது இப்போது எனக்கு தெரிஞ்சு. இந்த சைடு எங்கே இருக்குன்னு தெரியல. சிமெட்ரின்னு சொல்கிறது மயான கூடம். ஸோ ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் பால கங்கம்மா. இப்போ ரீசண்டாக வைரலாச்சு இந்த கோயில், ஏன்னா இங்கே கரடி நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, திருமலால கரடி நடமாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வைரலாச்சு. மேபி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரிஞ்சிருக்கலாம். பால கங்கம்மா கோயில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்களாலும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே கேட்குறதுக்கு யாருமே இல்லை, நான் போன டைமில் அர்ச்சகர் மாதிரி யாருமே இல்லை. ஒரு சிஸ்டர் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க தெலுங்கில் பேசினாங்க. பால கங்கம்மா உள்ள விக்கிரகமாக இருக்காங்க, மூலவர் விக்கிரகமாக இருக்காங்க, வெளியில் இந்த மாதிரி இருக்காங்க. அந்த சிஸ்டர் ரொம்ப நேரமாக இங்கே பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்து லிங்கத்துக்கு ஊற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கோயில் உள்ள வேறு யாருமே இல்லை, பட் கோயில் ஓப்பனில் இருந்தது. ஸோ என்னால் இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கேட்க முடியல. ஓரளவுக்கு நல்ல பெரிய கோயில். நான் இன்னொரு கோயிலுக்கு போனப்போ சொன்னாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்ட்டு. பாட்டகங்கம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் சுவாமிக்கு தினமும் பண்ணுற அபிஷேகம் நீர் எடுக்க ஆகாஷ கங்காவுக்கு போவாங்க பாட்டகங்கம்மா. இவங்க பாலகங்கம்மா, இன்னொரு பாலகங்கம்மாவும் இருக்காங்க நம்பவே முடியாத ஒரு இடத்துல. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பச்சக்கல்வ கங்கம்மான்னு இருக்காங்க, எல்லையம்மன் இருக்காங்க, ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது. சுற்றிலும் காடு தான், மலை காடு தான் இருக்குது. நடுவில் ஒரு ஏரியா ஊர் மாதிரி இருக்குது, நிறைய வீடுகளோட ரெசிடென்ஸ்லாம். நம்ம ஊரில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. மீன்ஸ் நிறைய வீடுகளோட அவங்கவுங்க அவங்கவுங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் போகிற பசங்க ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிற பசங்க கீழ்த்திருப்பதியில் இருக்கோம் அங்கே போல இருக்குது, அவங்களும் கிளம்பிட்டு இருந்தாங்க. யங் கேர்ள்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருந்ததை வச்சு ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நிறைய தடவை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம், ஒரு வீடாச்சும் இங்கே வாங்கிட்டு ஸ்டே பண்ண மாட்டோமா திருமலையில் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பாலகங்கம்மா கோயில். இந்த இடத்துல கரடி வந்ததா வீடியோ வைரல் ஆச்சு இப்போ ரீசெண்டாக, ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும் இல்லைனா 1 மந்த்துக்கு முன்னாடி. பாட்டகங்கம்மா கோயில், பாலகங்கம்மா கோயில் இது. ஸோ ரெண்டு கோயில் ஷேர் பண்ணியிருக்கேன், இன்னும் 5 கோயில் பற்றின வீடியோஸ் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் 2 கோயில் ஷேர் பண்ணியிருக்கேன், திரிபுர சுந்தரியம்மன் கோயில், பாலகங்கம்மா கோயில். ஆக்சுவலாக பாலகங்கம்மா இவங்க தான். டிடிடி கேலண்டர்ஸ் டைரிஸ் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது.
டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்சனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். டே டைமில் போகலாம், சேஃப் தான். குரூப்பாகவும் போகலாம், நடந்தும் கூட போகலாம், கார் ஜீப்பில் கூட போகலாம். கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஃபுல்லாக இறக்கம்தான், ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கூட ஆகாது, அதை விட கம்மியாக தான் ஆகும். ஃபுல்லாக இறக்கம்தான், ஏறி போகிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகலாம் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நான் நடந்து தான் வந்தேன். உங்கள்கிட்ட கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். இப்போ நான் காமிச்ச அந்த வழி வழியாக இன்னொரு வழியும் இருக்குது, பட் அது ப்ராப்பர் வேயாக இல்லை, கொஞ்சம் கரடு முரடு காடாக இருக்குது. அதன் வழியாக வர முடியுமா என்னன்னு தெரியல, பட் இப்போ நான் வந்த வழியாக ஈஸிலி ரீச்சபிள் பிளேஸ் தான் இது. 2-வீலர்ஸாக இருக்கட்டும், 4-வீலர்ஸாக இருக்கட்டும், பஸ் ஃபெசிலிட்டியெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வரும் பஸ்ஸு, அங்கேருந்து இறங்கி நடந்து வந்துடலாம். Thank you.